ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் அமெல் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் ஏகப்பட்ட மெட்ரோ அப்ளிகேஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஸ்டார்ட் மெனுவில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் தேவையில்லாமல் உங்களுக்கு டேட்டாஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் உங்கள் டேட்டாஸ் தான் உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வேஸ்ட் ஆகும், அதாவது நீங்கள் யூஸ் செய்யாமலே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத அந்த விண்டோஸ் மெட்ரோ அப்ளிகேஷன்லாம் நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, உங்கள் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சி கிளீனர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதோட லிங்க் வந்து நான் கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போவோம். சி கிளீனருங்கிறது ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, ப்ரொஃபஷனலும் இருக்குது. நான் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனை கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது டவுன்லோட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த நான் சொல்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வரும் சைடில். அதில் சைடில் வந்து பாருங்கள், 3வதாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து டூல்ஸ். அந்த டூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த அன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லா சாஃப்ட்வேரோட லிஸ்ட்டும் வரும். அதோட நீங்கள் அந்த விண்டோஸ் 10 அப்ளிகேஷன், அதாவது ஸ்டார்ட் மெனுவில் இருக்கிற அந்த மெட்ரோ அப்ளிகேஷன் அந்த லிஸ்ட்டும் இதில் வரும். உங்களுக்கு அதில் எது தேவையில்லையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஸ்கைப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். அதே போல் வந்து கெட் ஆஃபீஸ் அப்படின்ட்டு இருக்குது, அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். கெட் ஸ்கைப் அப்படிங்கிறத அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மெட்ரோ அப்ளிகேஷன் என்னென்ன அப்ளிகேஷன் வேணாமோ அதெல்லாம் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மெயில் அண்ட் காலண்டர் வேணாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே போல் மைக்ரோசாஃப்ட் சாலரி கலெக்ஷன் வேணாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வெதர் அப்ளிகேஷன், இந்த நியூஸ் அப்ளிகேஷன், அது வேணாலும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து மியூசிக் அப்ளிகேஷன் இருக்குது, மணி அப்ளிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் மெனுவில் வந்து வேணாமோ அதை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் டேட்டாஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்டார்ட் மெனுவில் இருக்கிறது மூலமாக நீங்கள் வந்து நெட்டு கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கான டேட்டாஸ் வந்து அதை எடுத்துக்கிட்டு அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மெட்ரோ அப்ளிகேஷனில் நியூஸ் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நியூஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் வெதர் அப்ளிகேஷனும் அதே மாதிரி தான். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன், நீங்கள் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வேணும்னாலுமே அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி அதை நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.